குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். குவைத் கொரோனா அவசர நிலை குழு மருத்துவத்துறையில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், டெக்னீஷியன்கள் மற்றும் நிர்வாகத்துறையில் பணிபுரியும் நபர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரிய ஒர்க் விசா வழங்க முடிவு செய்துள்ளது. இவ்வாறு குவைத்திற்கு வரும் நபர்கள் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி நாட்டிற்குள் அனுமதிக்க உத்தரவு வழங்கியுள்ளது. மேலும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிகளில் வேலை செய்யும் நபர்களையும் அனுமதிக்குமாறு கோஆபரேட்டிவ் சொசைட்டியின் தொழிற்சங்கம் உள்துறை அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக அல்கபாஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் பல்கலைக்கழகங்களில் பணிபுரியும் வெளிநாட்டினரை சேர்ந்த பேராசிரியர்களை குவைத் நாட்டிற்குள் அனுமதி அளிக்க ஆராய்ந்து வருவதாக அல்கபாஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பரிந்துரையின் கொரோனா சிறப்பு குழு பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது. குவைத்திற்கு திரும்ப பல வெளிநாட்டினர்கள் காத்திருக்கும் நிலையில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவியதாக குவைத் அரசு அறிவித்த நிலையில் வெளிநாட்டினர்களின் அனுமதி குறித்து முடிவு செய்ய மேலும் காலதாமதம் ஆகலாம் என தெரிய வந்துள்ளது. கொரோனா அவசர நிலை குழு இந்த டெல்டா வகை வைரஸ் பற்றிய அறிக்கையில் நேற்று கேபினெட் அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் மீது இன்று கூடும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டினர்களை அனுமதிப்பது குறித்தும் ரெஸ்டாரண்ட் மற்றும் அனைத்து வணிக நிறுவனங்களும் நாளை 11 மணி வரை திறப்பது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. குவைத் வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தடுப்பூசி செலுத்தி கொண்ட வெளிநாட்டினர்களை குவைத் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்க வேண்டும் என வற்புறுத்தியுள்ளனர். தடுப்பூசி செலுத்தி கொண்ட வெளிநாட்டினர்களை அனுமதிக்காமல் இருப்பது அவரது குடும்பங்கள் கஷ்டப்படுவதாகவும் மேலும் குவைத் பொருளாதாரம் மற்றும் குவைத் வணிகங்கள் பெரிய இழப்பை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் தடுப்பூசி செலுத்தி கொண்ட வெளிநாட்டினர்களை அனுமதிக்க பரிசீலிக்க வேண்டும் எனவும் சமூக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். சில வழக்கறிஞர்கள் வெளிநாட்டினரை அனுமதிக்காமல் இருப்பது குவைத் அரசு சட்டப்படி குற்றமாகும் என தெரிவித்துள்ளனர். குவைத் சுகாதாரத்துறை தனது செய்திக்குறிப்பில் கொரோனா வைரஸால் ஏற்கனவே பாதிப்பு அடைந்த ஒரு டோஸ் செலுத்தி கொண்டவர்களுக்கு அடுத்த டோஸ் செலுத்த அப்பாயின்மெண்ட்கள் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 6 நாட்களில் 180,000 நபர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக அறிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள இந்திய தூதர் கடந்த வாரம் கையெழுத்திடப்பட்ட 2 நாடுகளின் ஒப்பந்தம் பற்றி விவரித்தார். இதில் வீட்டு தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் 2 நாடுகளின் ஒரு நேரடி ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் குவைத் தொழிலாளர்கள் சட்டத்தின் கீழ் வருவார்கள். தொழிலாளியின் ஸ்பான்சர்கள் தொழிலாளியின் பெயரில் ஒரு வங்கி கணக்கு தொடங்கி அவரது சம்பளத்தை ஒவ்வொரு மாதமும் தொழிலாளியின் கணக்கில் டெபாசிட் செய்ய வேண்டும். மேலும் தொழிலாளியின் பாஸ்போர்ட்டை ஸ்பான்சர் கையில் வைத்திருக்கக்கூடாது. தொழிலாளிக்கு சிறந்த சுகாதாரம் மற்றும் விபத்து காப்பீட்டு இன்சூரன்ஸ் ஸ்பான்சர்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும். இந்திய தொழிலாளர்களை அழைத்து வரும் செலவுகள் என்ற பெயரில் அவர்களது சம்பளத்திலிருந்து குறைக்கவோ அல்லது பிடிக்கவோ எந்த ஏஜென்சிக்கும் உரிமை கிடையாது. அனைத்து தொழிலாளர்களுக்கும் சட்ட உதவி இலவசமாக வழங்கப்படும். வீட்டு தொழிலாளர்களை சுரண்டும் ஏஜென்சி முகவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தூதர் எச்சரித்தார். இது தொடர்பாக குவைத் அரசும் இந்திய அரசும் சிறப்பு மேற்பார்வை செய்யும். இந்தியாவில் உள்ள குடிவரவு அதிகாரிகள் மற்றும் மாநில காவல்துறை அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக விழிப்புடன் இருக்குமாறு கடிதம் எழுதியுள்ளார். குவைத்தில் மட்டும் 343,335 நபர்கள் இந்திய நாட்டை சேர்ந்த வீட்டு தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இவர்களில் 71% நபர்கள் ஆண்களும் 29% பெண்களும் ஆவார்கள். தற்போது இந்திய தூதரகத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 2 தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. பணியிடத்தில் பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்கள் தூதரகத்தை அணுகி இந்த தங்கும் இடங்களுக்கு வர தயங்கக்கூடாது என இந்திய தூதர் நினைவுபடுத்தியுள்ளார். COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 1557 நபர்கள் கண்டறியப்பட்டனர். தற்போது 16,515 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 241.254 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 653.594 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் 1 17 தினார் 500 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் 1 18 தினார் 200 ஃபில்ஸ்.
குவைத் வானிலை அறிக்கை. இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிசிசி மற்றும் உலக தலைப்புச் செய்திகள். உலக சுகாதாரத்துறை தனது செய்திக்குறிப்பில் சவுத் அமெரிக்காவில் மரபணு மாற்றமடைந்த புதிய வகை கொரோனா தொற்று 29 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வைரஸிற்கு லாம்டா என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அமீரக அரசு சில்வர் ரெசிடென்சி பெர்மிட் உள்ள இந்தியர்களை அனுமதிக்க துவங்கியுள்ளது. ஆகையால் இந்த வகை விசா வைத்திருப்பவர்கள் அமீரகத்திற்குள் நுழையலாம். அபுதாபி அரசு கோவிட் தொற்று கண்டறியப்பட்ட அதிநவீன ஸ்கேனர்களை பல பகுதிகளில் அமைக்க உள்ளது. ஒமானில் இதுவரை 500,000 நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. கத்தார் அரசு கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை குறைக்க உள்ளது. அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை முதல் அனைத்து மால்களும் மற்றும் மார்க்கெட்டுகளும் குழந்தைகளை அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிங்கப்பூரில் அதன் மக்கள் தொகையில் 50% நபர்களுக்கு தடுப்பூசிகளை செலுத்திவிட்டதாக அந்த நாடு அறிவித்துள்ளது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.